அத பையும் பாருங்க ஜெனி ஜூனோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல கிம்ஹோஜெனோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் ஜெனி ஜூனோ ஜெனி இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் இவங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரைமே இவங்க ரொம்பவும் இன்னசென்டான ஒரு பொண்ணு அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு இவங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் யாருன்னா ஜூனோ தான் ஆமாங்க ஜூனோ தான் நம்ம படத்துடைய ஹீரோ ஜூனோ வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு புதுசா இந்த வந்ததுல இருந்து இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் அந்த பையனை தான் சைட் அடிப்பாங்க ஸோ அதுல ஜென்னிக்கு ரொம்பவும் பிடிச்சி ஜூனோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஜூனோக்கு ரொம்பவும் பிடிச்சி ஜெனியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஜாலியான மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்குதுன்னா ஜெனி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது ஜெனி வந்து ஒரு ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுறாங்க அதில் அவங்க ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது ரொம்பவும் பயந்துடுறாங்க ஏன்னா அவங்க ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு தான் ரொம்பவும் சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அதாவது ஜூனோ ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க பட் வந்து அவனுக்கு ரீச் ஆகலை சரி நேரில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்குது ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டா அவங்க அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த விஷயத்தை எப்படி சொல்லுது தெரியல நான் ஒரு மூணு கேள்வி கேட்குறேன் இப்போ எனக்கு கால் உடஞ்சிருச்சுன்னா நீ என்னை லவ் பண்ணுவியா பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்குறாங்க அஃப்கோர்ஸ் நான் பண்ணுவேன் நான் உன் தோல்லியே தூக்கி வச்சுக்கிட்டு கொடுக்குறனு ஓடி போய்ட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன் சரி ஓகே இப்போ எனக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் படுத்த படுக்கையே ஆகிட்டேனா அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணுவியா நான் என்ன பண்ணாலும் நான் லவ் பண்ணுவேன்ன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கா ஸோ அந்த கட்டத்தில் தான் இவங்க சொல்கிறாங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் நீ என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான் நான் ப்ரெக்னென்ட் ஆனதே உன்னால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜூனோக்கும் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதே தெரியல அவனும் பயங்கரமாக நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சரி ஓகே நம்ம இதை யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஜெனி வந்து நிறைய டெஸ்ட்டெலாம் எடுத்து பார்க்குறாங்க தன்னோட வீட்டில் வந்து என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க ஜூனும் இந்த விஷயத்த கேட்டு ஒரு பாத்ரூமில் போயிட்டு கதறி அழுகுறான் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே சின்ன பையனாக இருந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டோமே இதெல்லாம் கேட்கறதுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்காங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க தானே அவங்க லைஃப்பில் இது மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத ஒரு மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்துல இருக்காங்க ஸோ இந்த பயத்துனாலே உங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க முக்கியமாக ஜூனை வந்து ஜெனியை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க அப்படி ஒரு கட்டத்தில் வந்து ஜெனி ரொம்பவும் கடுப்பாயிட்டு ஜூனை நீ என்ன எங்கிட்ட பேசவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து கேட்குறாங்க இல்லை ஜெனி எனக்கு என்ன பதில் சொல்லுறதுன்னு தெரியல நான் அந்த பதிலாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு எதுவும் இருந்தாலும் ஓகே நான் உங்க கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறான் ஸோ ஜெனிக்கு அவன் மேலே அவ்வளோவா நம்பிக்கை இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட கிளாஸ் ரூமில் எல்லாரும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது எல்லாரும் பொண்ணுங்களாம் கூப்பிட்டு இங்கே வந்து பாரு ஜூனை என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜன கண்ணை வெளியே பார்க்குறப்போ அந்த ஒரு இடத்துல வந்து ஜெனி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசாக ஒரு இடத்துல எழுதுறான் ஸோ அந்த இடத்துல ஜூடோவை பார்த்து ஜெனி வந்து ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறாங்க என்னன்னா இந்த குழந்தைய வந்து நம்ம வெத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் வந்து முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே ஸோ இதனால் என்ன பின்விளைவுகள்லாம் வரும்னு தெரியாமல் இவங்க பாட்டு அந்த முடிவு எடுத்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கேரிங்கான ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்குது எப்படின்னா ஜூனோ வந்து ஜெனியை பயங்கரமாக பார்த்துக்கிறான் நீ இதுதான் சாப்பிட்ணும் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நீ இப்படி தான் நடக்கணும் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியும் பார்த்துக்கிறான் ஸோ அவள் சாப்பாடுலேருந்து ஜூஸ்லேருந்து எல்லாமே அவன் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்குறான் ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல பீஸா சாப்பிடுறது இந்த பீஸாலாம் நீ சாப்பிடாதானா ஒரு ஹைஜெனிக்கான ஒரு கடையில் போய் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் பார்த்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் ஜெனிக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து ஜூனோ ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி ஒரு கட்டத்தில் தான் அவங்க வந்து ஜூனோ எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் குள்ளே போகிறாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புதுசாக ஒரு பையன் வந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே கொடுக்குறோன்னு ஓடி போய் அந்த கிளாஸில் பார்க்குறாங்க அந்த புது பையன் யாருமே இல்லை ஜூனோ தான் ஸோ அவன் வந்து அந்த இடத்துல எல்லாருக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் ஸோ அப்போ ஜெனியும் அங்கே வந்து பார்க்குறாங்க ஜெனியும் அந்த பார்த்துட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அப்படி ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருமே சேர்ந்து முது பஞ்சம் விளையாட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஜெனியை பார்த்து ஜூனோ ஒரு பால் எடுத்து அடிக்கிறான் அது அவங்க மேலே பட்டு பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுறாங்க உடனே அந்த இடத்துல ஜெனியை கூட்டிகிட்டு அவன் போகிறான் இன்னொரு கட்டத்தில் வந்து அதே ஃபுட்பால் இவன் விளையாடிட்டு இருக்கும் போதும் ஜெனியை பார்த்துக்கிட்டே போய் ஒரு கம்பியில் மோதிடுறான் ஸோ அந்த இடத்துல ஜெனி வந்து ஜூனோவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு கட்டம் வந்து அதுக்கப்புறம் லவ்ன்ற ஒரு கட்டமாக அழகாக இது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே பொறுத்தவரை ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் அதை பற்றியான விஷயங்கள் எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் இந்த நிமிஷத்தில் நம்ம ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம இந்த குழந்தைக்காக நிறைய விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கடை வீதிகளை ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு செம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கடத்தில் ஜூனை முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் அதாவது சைட் மாதிரி தான் அடிச்சிருப்பான் அந்த பொண்ணோட கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் ஜெனி செம்ம விருப்பாக வராங்க ஸோ இப்படி அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கத்தில் அவங்க வீட்டில் லைட்டான ஒரு டவுட் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஜெனிக்காக ஜூனோ என்ன பண்ணுவானா வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இது வரைக்கும் நீ ஃப்ரூட்டே எடுத்துட்டு போக மாட்டேன் என்ன புதுசாக எடுத்துட்டு போற எல்லாமே புதுசாக கத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் ஜூனோ வந்து தன்னோட வீட்டுக்கு ஒரு நாள் வருவான் அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ரூம்ல வந்து இந்த காது நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க நம்ம ஏன் ரெண்டாவது குழந்தைய பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவன் வந்து மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பான் என்னது எனக்கே குழந்தை பிறக்க போது இதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறந்தா என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே பிறக்கும் அதுக்கப்புறம் ஊரே சிரிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எப்படின்னா தடுத்து நிறுத்தணும் சொல்லிட்டு உடனே ரூமுக்குள்ள போயிட்டு அம்மா அம்மா இன்னைக்கு எனக்கு ரொம்ப மேலே பாசமா இருக்கு நான் உங்க கூடயே கூடிய சொல்லிட்டு அவங்க கூடயே படுத்துக்கிட்டு நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் சோ இப்படியே உங்களோட நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு ஜெனிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாசம் வர 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 அவளோட வயிறும் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கு சோ வெளியே வந்து டவுட் வந்துட போற நம்ம எப்படினாலும் இருந்தாலும் வீட்டுல சொல்லதான் போற இந்த விஷயத்தை சோ ஒரு பிட்டு மாதிரி போடுவோமே சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் ஜூனை சொல்றான் அம்மா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அந்த பொண்ணு வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறான் உன் வயசில் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஹஸ்பண்ட் ஆகிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க உடனே இல்லை இல்லை என் ஃப்ரெண்டுலாம் இல்லை ஐ மீன் என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அது மாதிரிலாம் ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கண்ணா அந்த பையன் கிட்ட மட்டும் பழகாத அந்த பொண்ணு கிட்ட சத்தியமாக பழகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக சொல்கிறாங்க உடனே இந்த பையன் ஐயையோ இதுக்கே இப்படி பண்ணுறாங்களே உண்மை தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்களோ சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறான் ஸோ இன்னொரு பக்கத்தில் ஜெனியும் ஜூனோ வந்து இன்னும் நிறைய மாதங்கள் ஆகுது திரும்பி அவங்களோட வயது கொஞ்சம் பெருசாக ஆகுது அப்படி ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு இது மாதிரி ஏதாச்சும் செக்கப் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்குறாங்க இவங்க செக்அப் பண்ணனாலும் அந்த இடத்துல ப்ரெக்னெண்டாக இருக்கவங்கலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இது மாதிரி தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் கற்று கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணு கற்று கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த மாதிரி சமயத்தில் தான் ஜென்னிக்கு வந்து ஒரு நாள் பிறந்த நாள் வருது அவங்க பிறந்த நாள் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை வந்து பயங்கரமாக பிளான் பண்ணுறான் இங்கேருந்து நம்ம எங்கன்னா வெக்கேஷன் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பஸ்லாம் பிடிச்சி ஊர் ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் போய்ட்டு செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு போட்டிங் மாதிரி போகிறாங்க போட்டிங் போய்ட்டு ஒரு நடுவு இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்காடுறாங்க உட்காந்து தெரியும் பார்த்தா அந்த இடத்துல வந்து போட்டு பாட்டு கிளம்பிடுது ஸோ அந்த இடத்துல அவங்க தனியாக மாட்டிக்கிறாங்க இங்கேருந்து கீழே இருந்து ஸ்விம் பண்ணிலாம் அவ்வளோ தொலைவு எனக்கு போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல சிக்கிக்கிறாங்க இப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காடுறாங்க ஸோ அப்படியே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க போட்டு எதுவுமே கிடைக்கல ஸோ அந்த இடத்துல ஒரு போட்டு வேறு வருது இவனும் ஃபோன்லாம் தூக்கி போட்டு தண்ணியில் தான் விழுதே தவிர அந்த போட்டு திரும்பி வர மாட்டேங்குது ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு நைட் வந்து ஒரு போட்டு வருது அந்த போட்டில் இவங்க ரெண்டு பேருமே ஏற்றிக்கிட்டு தன்னோட வீட்டில் எத்தனை பேர் ரெண்டு பேரும் விடுறாங்க ஜெனியோட அம்மாவுக்கு வந்து செம்மையாக ஒரு சந்தேகம் வருது இந்த பையன் கூட இந்த பொண்ணு சுற்றிக்கிட்டே இருக்காள் எல்லாம் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க ஆக்சுவலி ரெண்டு அக்கா இருப்பாங்க ஒரு அக்கா வந்து ஃபாரினில் இருப்பாங்க இன்னொரு அக்கா வந்து கூடவே இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் இவன் பாத்ரூமில் தன்னோட வயிறு பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அவங்க அக்கா உள்ளே வந்துருவாங்க உடனே வந்து என்ன பண்ணுற ஏன் வயதை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறப்போ ரொம்ப நாள் வரும் சமாளிக்க முடியாது என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொன்னவொன்னே ஜெனி அந்த இடத்துல வந்து நான் வந்து பிரெக்னெண்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுவா என்ன சொல்கிற ஜெனி உனக்கு நீ இன்னும் ஸ்கூல் தான் படிக்கிற நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இல்லை காண இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த விஷயத்தை அம்மா கிட்டேயே நான் சொல்லணும்னு பார்த்தேன் ஆனால் நான் இன்னும் காலம் வரல கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலான்னு பார்த்தேன் இப்போ வரைக்கும் ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவள் சொல்கிறான் உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறா சரி இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட சொல்ல நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்பிடுறான் ஸோ அந்த நைட் வந்து இவளுக்கு பயங்கரமான ஒரு திங்கிங் போயிட்டே இருக்குது ஸோ ஜூனோக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டேன்டா எல்லா விஷயமே அவளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம மறைக்கிறதுனால யூஸே இல்லை அம்மா கிட்ட சீக்கிரமாக சொல்லிடலாம் ஸோ நாளைக்கு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஸோ இவனும் நாளைக்கு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தவனா அவங்க அம்மா உட்காந்துட்டு இது மாதிரி வந்து ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்னப்பா அப்படின்னு கேட்குறாப்போ இது மாதிரி வந்து உங்களோட பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ ரெண்டு பேர் விளையாடாதீங்க இப்போ வெளியே போய் விளையாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லை உண்மையாலே நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கேன் மாதிரி அந்த பொண்ணே சொல்கிறா என்னம்மா சொல்கிறேன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்போயும் நம்ப மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட அக்கா வராங்க இந்த விஷயம் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான் உடனே அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டு நெஞ்சில் கை வச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் என்ன சின்ன பசங்களாக இருக்காங்க ஸ்கூல் தான் படிக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்களேன்ற மாதிரி ஸோ இவங்களுக்கும் வந்து அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது இது ஒரு சீரியஸான விஷயம் இது இவ்வளோ நாள் தெரியாமல் விளையாட்டு தரமாக இது மாதிரி இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி இவங்க ஏதாச்சும் பிரெக்னென்சியை கலைக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு கேட்குறாங்க அந்த டாக்டர் எங்கே பெரிய பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் சூப்பர் சூப்பர் இல்லைங்க பெரிய பொண்ணு ஊரில் இருக்கா அவளுக்கு இன்னும் பிரெக்னெண்டாக ஆகல சின்ன பொண்ணு தான் பிரெக்னென்ட் ஆயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க என்னது சின்ன பொண்ணு பிரெகனெட் ஐட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாதம்னு கேட்குறப்போ ஆறு மாதம் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு மேலே கலைக்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ உடனே வந்து அவங்க அம்மா அந்த பையனை அங்கேயே அரைஞ்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இதுக்கப்புறம் வந்துடுறாங்க ஸோ இந்த பையன் தன்னோட வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி வந்து ஒரு பொண்ணு பிரெக்னெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லல அந்த பொண்ணு யாருமே இல்லை ஜெனிதான்ற மாதிரி சொல்றாங்க என்னது ஜெனி பிரெக்னடா இருக்கா என்னப்பா சொல்றா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து நாங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னதுன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் உடனே அவங்க அம்மா அவனை செம்மையாக தெத்தி தெத்தி அடிக்கிறாங்க ஸோ இதுவரை இந்த சீன் கட் ஆகுது ஸோ இப்போ வீட்டுக்குலாம் தெரிஞ்சிச்சில்ல இவங்க வீட்டில் வந்து இந்த விஷயத்தை பயங்கரமாக சீரியஸாக எடுத்துகிட்டு உங்களை குடும்பம் பற்றி பயங்கரமாக தமிழ் சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இவங்களும் சீரியஸாக தான் பண்ணுவாங்க அது எல்லாமே காமெடியாக அமைஞ்சிடும் எப்படினா இந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க எங்கள் நான் இருக்கும் இருக்கும்போது கூட மதர் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் இவளுக்கு போயிட்டு டெஸ்ட் தான் தெரியுது மதர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வேறு ஒன்றுமே புரியல இன்னொரு பக்கத்தில் இந்த பையனோட வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க என்னது என் பையன் இது மாதிரி தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ரூமுக்கு போய் கேட்கலான்னு போறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறா ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி வந்து பிரசண்ட் டைம்லேயும் இப்போ தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ஒன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு வைக்கிறாரு அந்த சமயம் பார்த்து ஹெல்மெட்ல அடிச்சிடறாரு அவர் கை உடைஞ்சா அங்கே இருந்து வெளியே போயிடுறாரு சரி ரெண்டு லூசுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நம்ம படாத பாடு பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரண்ட்ஸும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கத்தில் ஜெனியை வந்து ஸ்கூலுக்கு போகிறத நீ ஜூனோ மாட்டோர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் ஜூனோ ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மச்சா மச்சா அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக இருக்கா அதுக்கு நான் தான் மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான் என்னடா சொல்கிறீங்க சரி இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்களும் சின்ன பசங்க தானே அவனுங்களும் ரொம்ப புத்திசாலிதானமாக ஐடியாலாம் கொடுக்குறானுங்க அப்படி ஒரு கட்டத்தில் ஜெனியோட அம்மாவுக்கு வந்து அன்றைக்கி ஃபோன் வருது இது மாதிரி உங்கள் பொண்ணு என் ஸ்கூலுக்கு வரலன்ற மாதிரி ரீசன் கேட்குறாங்க அவங்க அக்கா தான் எடுத்து பேசுகிறாங்க அம்மா ஸ்கூலில் வந்து ஃபோன் வந்துருக்குதுன்னு சொன்னா உடனே ஐயோ எங்கிட்ட குத்துராது எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியலடி எப்படி பிரெகனெட்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ரீசன் எதனால சொல்லி மலிப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பொய்யா வேற ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து வேறு கேட்குறாரு எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்றான்ற மாதிரி கேட்குறப்போ எனக்கு எஜுகேஷனல் மினிஸ்டராக ஒரு போஸ்ட் கிடச்சிருக்கு ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து இது மாதிரி என் பொண்ணு பிரெகெனடாக இருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு என் பேர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்களோட வேலை பிரஷர் இந்த பெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தில் இருக்காங்க ஸோ இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கு கொஞ்ச கொஞ்சமாக அவங்க அவங்க வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிடுது அதுக்கப்புறம் குழந்தை பொண்ணு அந்த குழந்தைய நம்ம தான் வளர்த்தாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அந்த பொண்ணோட வீட்லேயும் வந்தது இந்த பையனோட வீட்லேயும் வந்து பையன் படிக்கட்டும் அதுக்கப்புறம் பேசி அதெல்லாம் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க ஸோ பேரண்ட்ஸ் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்தவொடனே இந்த ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசுறது இவங்களோட நினைப்பிலேயே வாழ்றது இவங்களோட பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே ட்ரீம்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் தான் ரெண்டு வீட்லேயும் கூட்டி வச்சு ஒரு டின்னர் மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டாரும் ஒரு இடத்துக்கு வராங்க ஸோ அப்போ வரும்போது இந்த மாதிரி உங்கள் பையன் தான் எல்லாத்துக்கும் ரீசன் உங்கள் பொண்ணு தான் எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த குழந்தைய பெற்றுக்கு தான் போகிறோம் பெற்றுக்கிட்டு நாங்கள் படித்து இந்த குழந்தைய வந்து முன்னேற்றி இந்த குழந்தைய வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா அம்மாலாம் வந்து என்ன லூஸ் தரமாக பேசிட்டு இருக்க ஜெனி நீ ஒழுங்காக ஊருக்கு போகிற வேலையை பாரு வீசா போட்டு உங்கள் அக்கா கூடிய நான் ஊருக்கு அனுப்ப போகிறேன்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே ஜூனோ வந்து ஜெனி இல்லைனா நான் செத்துருவேன்ற மாதிரி சொல்கிறான் உடனே ஜெனி வந்து ஜூனோ இல்லை நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேருமே செத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே இது மாதிரி ஒரு கடுமையான வாதம் போயிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பத்து வருஷம் வெயிட் பண்ணுங்க பத்து வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் லவ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்னா சேருங்க அது வரைக்கும் உங்களோட வேலையெல்லாம் பாத்துக்கங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே தெரியல சரினு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க இவங்களும் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல ஜூனோ போயிட்டு ஜெனி கிட்ட வந்து இது மாதிரி நீ வெயிட் பண்ணு எனக்காக எக்காரத்துக்கு வந்து ஊருக்கு மட்டும் போயிடாத நான் உன்னை வந்து பார்க்க தான் வருவேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் ஸோ இவங்க பேரண்ட்ஸ் அங்கே இருந்து அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் ஜெனியை பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டோஃபா மாதிரி எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா ஜெனிக்கு வந்து நீ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிளான் பண்ணுறாங்க ஜெனிக்கும்னு சொல்லுவோம் ஸோ உடனே வீட்டுக்கு வந்தால் ஜெனியோட அம்மா தான் அங்கே இருக்காங்க உடனே அவங்க ரூமுக்கு போய்ட்டு ஜெனி வந்து சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் உனக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணு இங்கே தங்க வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அந்த பொண்ணு அங்கே படுத்துகிட்டு இருக்கு ஜெனி மாதிரி இது மாதிரி கீழே வந்துட்டு இது மாதிரி நாங்கள் கிளம்புற ஆண்டி ரொம்ப ஜெனி வந்து ரொம்ப டயரில் படுத்துட்டு இருக்கா ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இவங்க அம்மாவும் மேலே போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல ஜெனி படுத்துட்டு இருக்க மாதிரி இன்னொரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா சரி நம்ம பொண்ணுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் உங்கள் ஸ்கூல்லேயே ஒரு ஒரு இடத்துல வந்து பலூன்லாம் கட்டி தொங்க விட்டு ரொம்ப கிராண்டாக ஜென்னிக்கும் ஜூனோக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போட்டு வந்து நிப்பாட்றாங்க இன்னொரு பக்கத்தில் ஜூனோவும் வந்து ஆகாயத்துலேருந்து பலூனோட அப்படியே பயங்கரமாக கிராண்டாக இறங்குறான் ஸோ இறங்கி ரெண்டு பேரும் வந்து ரிங்கெலாம் மாற்றிக்கிட்டு செம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸோட தலைமையில இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்கு வராங்க இப்போ என்னென்னா ஜெனி வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறான் அவளோட கதுவை வந்து அவங்க அம்மா அப்பா தட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுற உள்ள ஏன் இது மாதிரி கது முடிக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவு தர கது தரன்னு தட்டுறாங்க இவளும் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வாங்கடி இதுக்கப்புறம் நான் மாட்டி பம்பில் இருக்குன்னு சொல்லிட்டு காம்பவுண்டில் எழுதி குச்சிடுறா ஸோ அந்த இடத்துல வந்து ஜெனி வந்துடுறா உடனே அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க நீ என்னடி கீழே பண்ணுறா அப்போ ரூமை எதுக்கு தாப்பால் போட்டேன்ற மாதிரி ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் அந்த சீன் முடியுது ஸோ அடுத்த நாள் ஜூரம் வந்து ஸ்கூலுக்கு வரா ஸ்கூலுக்கு வந்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இது மாதிரி ஜெனியும் காணவே காண மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பார்க்குறான் வீட்டில் போய் பார்த்தவொன்னு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஜெனியை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த இடம் எங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல கூப்பிட்டு போய் வச்சுட்டு அவளுக்கு விசா கிடைச்சாங்கன்னா ஃபாரினுக்கு அனுப்புறதா தான் அவங்களோட பிளானாக இருக்குது ஸோ அதை எப்படின்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை ரொம்ப மாதமாகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே அவங்க வீடு வாசலில் போய் நிற்கிறது அவங்க அக்காவை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறான் அப்படி ஒரு கட்டத்தில் இவன் தாச்ச தாங்க முடியாமல் ஜென்னியோட அக்கா வந்து உண்மையாக சொல்லிடுறா இது மாதிரி ஒரு இடத்த கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் பாருன்னு ஜூனோவும் தன்னோட வீட்டில் இருக்க எல்லா லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு ஜென்னியை பார்க்கறதுக்கு அவசரமாக போகிறான் அந்த இடத்துல இருக்க ஒரு டாக்ஸி டிரைவரை போயிட்டு இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை வந்து கடத்திக்கிட்டாங்க இதில் வேற அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்ற மாதிரி அவரை வேற ஒன்றுக்கு போக விடாமல் அவசர அவசரமாக அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படி இருக்கையில் ஒரு இடத்துல வந்து டிரைவருக்கு பயங்கரமாக பாத்ரூம் முட்டிக்குது ஸோ அவர் ஒரு இடத்துல நின்று பாத்ரூம் போயிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு கார் ஒன்று கிராஸ் ஆகுது அதில் பார்த்தா ஜெனி இருக்கிறத ஜூனாக பார்த்துட்றான் உடனே சார் சார் வாங்க சார் வாங்க சார்னு சொல்லிட்டு அவரை பாதிலே முடிக்க விடாம திரும்பி காரில் போட்டு அங்கே தான் போயிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணு பிரெகனெண்ட்டாக இருக்கா எப்படின்னா போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த டிரைவருக்கு பயங்கரமாக ரோஷம் பொங்கிடுது என்னது பிரெக்னெண்டாக இருக்க பொண்ணை கடத்தி விட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைவர் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இங்கே வந்து அசம்பிள் ஆங்கடா விட்டுற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க பார்க்குற வேலையை பாதிலேயே விட்டுட்டு ஓடி வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க ஸோ அந்த இடத்துல அசம்பிள் ஆகிட்டு எல்லாரும் அந்த இடத்துல காரை சுற்றி ஒழிச்சிட்டு அந்த பொண்ணை போய்ட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு போகிறாங்க தான் தெரியுது அதோட அப்பா அம்மா தான் அவங்க கூட கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்தலை இந்த பையன் போய் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல வந்து பிரெக்னென்ட் வலி வந்துடுது ஸோ அந்த குழந்தை அந்த தேரியும் வந்துடுது ஸோ அவங்க அந்த இடத்துலருந்து அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் தப்பான ரூமுக்கு வர கூட்டு போயிடுறாங்க திரும்பி வேறு ஒரு ரூமுக்கு கூட்டு வராங்க அப்படி ஒரு கட்டத்தில் நல்லபடியாக அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தது ஸோ அந்த குழந்தை பிறந்த உடனே சுற்றி இருக்கிற எல்லா பெரியவங்களோட மைண்டும் மாறிடுது இந்த பையனும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கேரிங்காக அந்த குழந்தைய பார்க்குறான் இவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஓடி வந்து ஓ இதுதான்டா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து எல்லாருமே பார்க்கறாங்க ஸோ எல்லாருமே தூக்கி வச்சு அந்த குழந்தைய கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கத்தில் இந்த பையன் வந்து பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிடுறான் ஸோ காலேஜெல்லாம் சேர ஆரம்பிச்சிடுறான் இவங்களோட வாழ்க்கையை வந்து வேற ஒரு தளத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் பொறுப்பான ஒரு அப்பா அம்மாவாக இருந்து தன்னோட குழந்தையும் தன்னோட குடும்பத்தையும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த குழந்தைய வந்து இவங்க இப்போ பார்த்துக்க முடியாதனால இவங்க அம்மா தான் அந்த விஷயத்தை பார்த்துக்கிறாங்க இவங்க அம்மாவுக்கு வந்து போய் அந்த குழந்தைய பிளே ஸ்கூலில் சேர்க்கறது இன்னொரு பக்கத்தில் இவங்க காலேஜ் படிக்கிறது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த படத்தோட கதை முடியுது அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ